வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெயிண்டிங் எஃபெக்ட்ஸ் ஆன் டெரக்கோட்டா பீட்ஸ் அண்ட் பெண்டன்ஸ். நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம், பிளெயினாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு நான் வந்து டெக்னிக்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரீ ஃபார்ம் பெயிண்டிங்கில் வந்து ஃப்ரீ ஃபார்ம் வந்து அதே ஃபார்ம் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் பேலட் எடுத்துக்கோங்க, பீட்ஸ் எடுத்துக்கோங்க, தெர்மாகோல், டூத்பீக், பெயிண்ட் ப்ரெஷ், அப்புறம் பெயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் அல்ட்ரா எடுத்திருக்கேன், அண்ட் தென் சாக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் டெக்னிக்கு சாக் பெயிண்ட் வந்து ரொம்ப அவசியம். ஸோ சாக் பெயிண்ட் வாங்கிக்கோங்க, அப்புறம் அல்ட்ரா பெயிண்ட். ஸோ சாக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸாக இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பேஸுக்கு வந்து சாக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து கொஞ்சமாக பேலட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெகுலர் ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக லிக்விட் மீடியம் தான். ஸோ நம்ம தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷ்ஷை உள்ளே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து கலர் மிக்ஸ் ஆகக்கூடாது, ஏன்னா ஒரே தண்ணியில் வந்து நம்ம இன்னொரு கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஷ்ஷில் எடுக்கிறதுக்கு பதிலாக கையில் எடுத்து ட்ராப் ட்ராப்பாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தண்ணியும் வந்து கலர் ஆகாது, அந்த தண்ணியை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப லிக்விடாகவும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம பேஸ்ன்றனால ஓரளவுக்கு வந்து மீடியம் திக்னஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணும் போது அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஃபார்ம் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட்லேயே இது வந்து அல்ட்ரா பெயிண்ட். பாருங்க, நான் இன்றைக்கி ப்ளூ கலர் அல்ட்ரா பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அக்ரலிக் பேஸ்லேயே, அக்ரலிக் பெயிண்ட்லேயே அல்ட்ரா பெயிண்ட்னாலே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, அது வாங்கிக்கோங்க. ஸோ ரெகுலர் பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அல்ட்ரா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா நல்லா ஃபார்ம் வந்து வரும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது இந்த பெயிண்ட். ஸோ அதனால தான் நான் அல்ட்ரா எடுத்திருக்கேன். நான் நிறைய பெயிண்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த பெயிண்ட்டை நான் சொல்கிறேன். நான் மற்ற பெயிண்ட் ரெகுலர் பெயிண்ட்லாம் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை, பட் அல்ட்ரா பெயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அக்ரலிக் பெயிண்ட்டில் வந்து அல்ட்ரா, அது வாங்கிக்கோங்க. ஸோ இதையுமே வந்து ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த பெயிண்ட் இடம் நம்ம வந்து இதுதான் நம்ம மேலே போட போகிறோம் செகண்ட் லேயரில். ஸோ கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷ் டைப் பார்க்கலாம். ஒன்று ஹார்ட் ப்ரெஷ், இன்னொன்று சாஃப்ட் ப்ரெஷ். ஹார்ட் ப்ரெஷ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப்ட் ப்ரெஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் பெயிண்ட். ஸோ சாஃப்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பீட், அதாவது ஃபயர் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க பீட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டூத்பீக்கில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டேப் பண்ணி டேப் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா இது பேஸ்ன்றனால நம்ம இந்த மாதிரி தான் டேப் பண்ணோம். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலர் பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது கூட நீங்கள் இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் திக்காக பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது, ஃபுல்லாகவும் வந்து வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். ஸோ அந்த மீடியம் ட்ரைனஸில் இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது ஆப்போசிட் டூத்பிக் எதுக்கு போடுறோன்னா அந்த பெயிண்ட் அதிகமாகிடுச்சுன்னா கீழே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க அந்த எக்ஸ்ட்ரா பெயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதை ரொம்ப ட்ரை பண்ணாமல் நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் கழிச்சோ இல்லைனா ஒரு 1/2 மினிட் வெயிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம், பேஸ் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இது ரொம்ப ட்ரை ஆகலை, ஓரளவு வெட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது, பட் கொஞ்சம் அவுட் சைட் செமி ஓப்பனாக பண்ணும்போது சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ஸோ அதனால் இமீடியட்டாக பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ அந்த ப்ளூ
அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷில் எடுத்து ட்ராப் ட்ராப்பாக வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பெயிண்ட் வெட்டாக இருக்கிறனால இந்த பெயிண்ட் வந்து ஒரு ட்ராப் மாதிரி விடும் போது அது ஸ்ப்ரெட் ஆகும், ஏன்னா அது லிக்விடாக இருக்கும் போது. ஸோ அந்த லிக்விடோடு இந்த லிக்விட் சேர்ந்தும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுவே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்னாக மாறும். ஸோ ரொம்ப பெயிண்ட் அப்ளை பண்ணக்கூடாது, லைட் மைல்டாக எடுத்து ஒரு டாட் டாட் அங்கங்கே வச்சு இன்னொரு சைடில் வந்து நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து ரோல் ஆகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், பேஸ் கண்டிப்பாக வெட்டாக இருக்கணும், அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வெட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஃபார்ம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவே க்ரியேட் ஆன ஒரு ஃபார்ம் தான், ஜஸ்ட் அதை ரோல் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சேம் இப்போ நான் ஸ்கொயரில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒயிட் பெயிண்ட் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு சாக் பெயிண்ட்டை ஜஸ்ட்டு அந்த ஒரு டேப், அவ்வளோதான், ஒரு ட்ராப் ட்ராப்பாக நீங்கள் பெயிண்ட் அது மேலே வந்து டச் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ பேஸ் அந்த மேட்டி ஃபினிஷ் சாக் பெயிண்ட் வந்து ஆல்ரெடி வெட்டாக இருக்கனால உங்களுக்கு அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ட்ரையர்னால் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் எந்த ஒரு பீட்ஸ்க்குனாலும் பண்ணலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கோன் பண்ணுறதானா கூட கோன் டைப்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா டைப்ஸ் ஆஃப் பீட்ஸுக்குமே நீங்கள் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பெயிண்டிங் டெக்னிக்கை. ஸோ இது பேஸ் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேஸ் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அது வந்து சாக் பெயிண்ட் பேஸாக தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒயிட்ன்றனால நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு கலர், அதே சாக் பெயிண்டில் வேறு வேறு கலருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இதே மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பட் ஒயிட் பேஸ் தான். ஒயிட் பேஸில் நான் நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். ஸோ அப்போ பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். இன்கேஸ் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அகைன் வந்து அந்த சாக் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் மறுபடியும் இந்த அல்ட்ரா பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் அதிகம் ஆயிடுச்சு, ஒழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு ஸ்டிக் போட்டு கரெக்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ட்ராப் வைக்கிறத விட நம்ம ஒரு சைடு பெயிண்ட் ட்ராப் வச்சாலும் இன்னொரு சைடு வந்து ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அதனுடைய இன்னொரு டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ரெகுலர் அக்ரலிக் பெயிண்ட் தான், இது அல்ட்ரா கிடையாது. ஸோ ரெகுலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பேட்டர்ன் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெட் கலர் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், ஒரே ஒரு ட்ராப் தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பெயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ட்ராப்ஸ் விடலாம். ஸோ ட்ராப் விடும் போது இந்த மாதிரி பெயிண்ட் அப்ளை பண்ணும் போது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா அது த்ரோ அவுட் அந்த பீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ பெயிண்ட் அதை நல்லா ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் பெயிண்ட் அகைன் மறுபடியும் வந்து ரெட் கலர் ட்ராப் விடலாம். ஸோ நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபார்ம் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீடு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ பேஸ் மட்டும் வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ, அண்ட் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது செகண்ட் பீடு நான் இப்போ ட்ரை பண்ணுறது. ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம், அந்த பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சேம் இது பிளெயின் அக்ரலிக் பெயிண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் அக்ரலிக் பெயிண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ரா பெயிண்ட்லேயே ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே அக்ரலிக் பெயிண்ட் தான், பட் அக்ரலிக்லேயே வந்து இது அல்ட்ரா. ஸோ அல்ட்ராவில் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கம்பேர்ட் டு ரெகுலர் அக்ரலிக் பெயிண்ட்டில். ஸோ நான் இன்றைக்கி ப்ரௌன் கலரும் உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் பேஸ் சாக் பெயிண்ட் வந்து பேஸ் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது அல்ட்ராவும் அக்ரலிக் அல்ட்ரா கலரும் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டேஸ்ட் எதுவும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணுறேன், சேம் அதே ஒயிட் பேஸ் சாக் பெயிண்ட் பேஸ் வச்சு அதுக்கு மேலே அல்ட்ரா ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ராப் விடும்போதும் நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சேம் இன்னொரு பீடு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ப்ரௌன் கலரில். ஸோ நம்ம இப்போது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டூத்பிக்லேருந்து எடுக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு சைடில் வந்து நீங்கள் பீடு வந்து கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணிங்கன்னா டூத்பிக்கை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணும். ஸோ ரெண்டுமே பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக டேர்ன் பண்ணி எடுத்தால் தான் நல்லா இந்த மாதிரி ஆப்போசிட்டாக. ஸோ நீங்கள் டூத்பிக்கை கிளாக் வைஸ் திருகணும்னா பீடு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் திருகணும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுங்க. டைரெக்டாக எடுக்கும் போது சம்டைம்ஸ் அந்த டூத்பிக் உடஞ்சி உள்ளேயே ஸ்டிக் ஆயிரும். ஏன்னா பெயிண்ட் வெட்டாக இருக்கிறனால அந்த ஸ்டிக் ஆகி நம்ம ஈஸியாக அந்த ஸ்டிக் வந்து உள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது. அப்போ அந்த பீடியை நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ப்ளூ கலர், ப்ரௌன் அண்ட் ரெட். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அந்த ஃப்ரீயாக ஃப்ளோவான அந்த ஃபார்ம் தான் அது. ஸோ இது வந்து நான் அல்ட்ரா அக்ரலிக்கில் வந்து அல்ட்ரா எடுத்திருக்கேன் அண்ட் சாக் பெயிண்ட். ஸோ இந்த இதுதான் ரெண்டு தான் வந்து பேசி இதுக்கு மெயின் பெயிண்டிங். ஸோ பாருங்கள் அக்ரலிக் அல்ட்ரா பெயிண்டில் ஃபேப்ரிக்கா அல்ட்ரா. ஸோ இது நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளெயின் அக்ரலிக், இது அல்ட்ரா கிடையாது, வெறும் அக்ரலிக் பெயிண்டில் இது நான் ரெட் கலர் இதில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பெயிண்டில் நம்ம அப்ளை பண்ண பீடு இது தான். ஸோ இந்த ஃபார்ம் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு பேட்டர்ன். ஸோ அல்ட்ரா அளவுக்கு இந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை நமக்கு. ஸோ அந்த டைல்யூஷனே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலை பாருங்கள். பட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சாக் பெயிண்ட் பேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே சாக் பெயிண்டில் நான் உங்களுக்கு வேறு கலர் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு அது காட்டல, பட் அப்ளை பண்ணதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சரியாக வரலை. ஸோ அதனால் சாக் பெயிண்ட் வந்து மேலே யூஸ் பண்ண வேணாம் செகண்ட் லேயருக்கு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு காட்டல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌன் கலர். ஸோ ப்ரௌன் அல்ட்ரா ஃபேப்ரிக்கால் அதே ப்ரௌன் கலரில் அல்ட்ரா பெயிண்ட். ஸோ இதுவும் பாருங்கள் இதுலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அல்ட்ரா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ பேஸ் வந்து சாக் பெயிண்ட், மேலே செகண்ட் லேயர் அந்த பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அக்ரலிக்கில் அல்ட்ரா பெயிண்ட். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன். நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதுவாக ஃப்ரீ ஃப்ளோவாக ஃபார்ம் ஆகுறது தான் இந்த பேட்டர்ன். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் பேஸ் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சாக் பெயிண்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். எந்த பெயிண்ட் அதாவது அல்ட்ரா ரெகுலர் அக்ரலிக் பெயிண்ட்டு இதுதான் பேஸ். ஸோ அக்ரலிக் அதாவது சாக் பெயிண்ட்டில் வந்து நீங்கள் மேட்டி ஃபினிஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய செட் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணது தான். ஸோ இதுதான் வந்து ஒரு செட். அந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் ஆல்டர்னேட்டிவாக வந்து அந்த ப்ளூ கலர்லேயே வந்து சாலிடாக பெயிண்ட் அப்ளை பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பேட்டர்னாக, இன்னொன்று வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணது பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சாலிட் பெயிண்ட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே டெரக்கோட்டா பீட் தான். ஸோ அதே ப்ளூ பெயிண்ட் தான், உங்களுக்கு சாலிடாக அடிச்சினால்தான் இந்த கலரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே டெரக்கோட்டா பீட்ஸ் தான், இது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜுவல் செட்டாக பண்ணும் போது ரொம்ப கண்டெம்பரரியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா செட் ஆஃப் டிசைன்ஸ்க்கும் அதாவது சாரீ சுடிதார் இந்த மாதிரி எல்லா காஸ்டியூம்ஸ்க்கும் நீங்கள் இதை வேர் பண்ணலாம். இல்லை நான் ஆர்டிஃபிஷியல் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே கலரில். ஸோ இந்த நாட் எப்படி போகிறது அசம்பிள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆர்டிஃபிஷியல், இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டெரக்கோட்டா பீட். ஸோ ரொம்ப நல்ல செட், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் ஸ்டட்டும் பண்ணியிருக்கேன், சேம் அதே பேட்டர்னில் ஸ்டட்டு தான். ஸோ பாருங்கள்
ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன். இதுலேயுமே சேம் அதே பெயிண்டிங் டெக்னிக் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக் பெயிண்டிங் டெக்னிக் வந்து இது ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஷைனர் இல்லைன்னா வார்னிஷ் இது மேலே நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா எதுக்காக அப்படின்னா அந்த ஷைன் கிடைக்கிறதுக்காக. ஸோ இது சிலருக்கு வந்து உங்களுக்கு அந்த வார்னிஷ் இந்த மாதிரி ஷைனர்லாம் வந்து அலர்ஜி ஆகும். அதனால் நீங்கள் வேணும்னா இது யூஸ் பண்ணுங்கள். நான் ஜென்ரலாக நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். இது என்ன நிறைய பேருக்கு இது ஒத்துக்காது. ஸோ இது யூஸ் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லேயர் பெயிண்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.